கடைசி காலத்தில் ஒரு கூட்ட தீர்க்க தரிசன தலைமுறையை எழுப்புவேன் என்று மதிப்பிற்குரிய தேவனுடைய தீர்க்க தரிசி வின்சென்ட் செலோக்மார் அவர்கள் மூலமாக தேவன் வெளிப்படுத்தியுள்ளார். கடைசி கால தீர்க்க தரிசிகளின் பணி குறித்து வேதத்தில் அநேக இடங்களில் கூறப்பட்டுள்ளது. தேவன் இந்த கடைசி கால தீர்க்க தரிசிகளை எதிர்பார்ப்பதினால் அவர்களை உருவாக்குவதற்கும் அவர்களை எழுப்புவதற்கும் மேலும் தீர்க்க தரிசன ஊழியத்தில் அவர்களை பயிற்றுவிப்பதற்கும் கர்த்தர் ஒரு புதிய திட்டத்தை கொடுத்துள்ளார். அந்த புதிய தரிசனத்தின் பெயர்தான் ஏழாம் எக்காலத்தின் சத்தம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்ற வேத வாக்கியத்தின்படி இப்படிப்பட்ட தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகளை உருவாக்குவதற்காக கர்த்தர் இந்த திட்டத்தை கொடுத்துள்ளார். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் ஏழாம் எக்காலத்தின் சத்தம் என்கிற இந்த கூடுகை முதலில் பெங்களூரு பட்டணத்தில் கடந்த ஆகஸ்ட் 19 தேதி நடைபெற்றது. இனிமேல் கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். ஆதரவு இனிமேல் கர்த்தன நிம்மனை எபிசலிக்கிதானே. யார் யாரை முன்குறித்தாரோ, யாரெல்லாம் முன் சூச்சிசிதாரோ, அவங்களெல்லாம் கர்த்தர் தம்முடைய பலமான கரத்தினால் எடுத்து பயன்படுத்த போகிறார். அவர் எல்லாரும் கர்த்தன தன் பலிஷ்டவாத அஸ்தத்தில் தெகுது உபயோகிசலிக்கிதார். கடைசி கால தீர்க்கதரிசிகளை எழுப்புகிற ஏழாம் எக்காலத்தின் சத்தம் என்கிற இந்த கூடுகை சென்னை கோயம்புத்தூர் பகுதிகளிலும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு பட்டணங்களிலும் தொடர்ந்து நடைபெறும். குறிப்பாக பெங்களூரு பட்டணத்தில் நடந்த கூடுகையில் இந்திய தேசத்தின் பல மாநிலங்களிலிருந்தும் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பல மாவட்டங்களிலிருந்தும் கர்த்தர் பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படி அந்த இடம் நிரம்பத்தக்கதாக திரளான ஜனங்கள் கலந்து கொண்டார்கள். கூட்டம் நடந்த அரங்கம் முழுவதும் நிரம்பினதால் ஜனங்கள் வெளியிலும் அமர்ந்து ஆர்வமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். கூடுகையில் மதிப்பிற்குரிய தேவனுடைய தீர்க்க தரிசி வின்சென்ட் செலோக்மார் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த நாள் செய்தி வேளையில் ஏழாம் எக்காலத்தின் சத்தம் என்கிற இந்த புதிய தரிசனத்தின் நோக்கம் மற்றும் அவசியம் என்ன, கர்த்தர் கடைசி காலத்தில் ஏன் தீர்க்க தரிசிகளை எழுப்ப போகிறார், தீர்க்கதரிசிகளை எழுப்புவதின் அவசியம் என்ன, கடைசி காலத்தில் தீர்க்கதரிசிகளின் பணி என்ன, இதை குறித்து தேவனுடைய இருதயத்தில் உள்ள திட்டங்கள் என்ன, விசேஷமாக கர்த்தர் எழுப்ப போகிற தீர்க்கதரிசன தலைமுறையில் உள்ள 8 விதமான அழைப்புகளை குறித்த மேலதிகமான காரியங்களை மதிப்பிற்குரிய தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செலோக்மார் ஐயா அவர்கள் தெளிவாய் விளக்கி சொன்னார்கள். கடைசி ஜெப வேளையில் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி கிரியை செய்தார். நான் அபிஷேகப்பட்டு 8 ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்துட்டு இன்னைக்கு புதிய அபிஷேகத்தை இயேசப்பனை நிரப்புனாங்க. இப்போ முடிவு டைமில் கூட அங்கிள் ப்ரேயர் நடத்தும் போது ஒரு புதிய ஒரு ஏதோ வானத்துலேருந்து ஒரு அக்கினி வந்துட்டு என்னை ஃபுல்லு தொடுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என் கை காலில் அந்த அக்கினி வந்துட்டு அப்படியே விடாமல் அப்படியே எரிஞ்சிட்டே இருந்துச்சு. அநேகருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு தரிசனங்களை பார்த்தார்கள். மேலும் கர்த்தர் பேசின வார்த்தைகளை கேட்டார்கள். அநேக ஜனங்கள் புதிய ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக் கொண்டார்கள். நான் வந்துட்டு இந்த கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நான் கிட்ட கேட்டேன், இது வரைக்கும் நான் எந்த விஷயத்தையும் பார்க்கல, உங்களுடைய சத்தத்தையும் நான் கேட்கல, நான் கேட்கணும், நான் விஷன்ஸ் பார்க்கணும், உண்மை பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டேன். அப்படி சொல்லும் போதே ரெண்டு தூதருங்க வந்துட்டு அவரோட செட்டையை வந்துட்டு ரெண்டு எவ்வளோ பெரிய சட்டையை வந்து நான் பார்த்தேன். என் கண்ணால் நான் பார்த்தேன். என்னால் அது ஜீர்ணிக்கவே முடியல, என்னால் நம்ப முடியல, நானா பார்த்தேன்னு அதை நான் ரெண்டு டைம் பார்த்தேன். இதே போல உங்கள் பகுதிகளிலும் கர்த்தருடைய பாரத்தை அறிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற கடைசி கால தீர்க்க தரிசிகளை எழுப்புவதற்கு இப்படிப்பட்ட கூடுகை நடைபெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கீழ்காணும் எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9731722977.